ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரீ ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புது கலாச்சாரம் இப்போ தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. அதாவது பழைய படத்தெல்லாம் இப்போ வந்து தூசி தட்டி எடுத்து இப்போ ரீ ரிலீஸ் பண்ணி அதில் கலெக்ஷன் பார்த்துட்ருக்காங்க தேட்டர்ஸ் ஓனர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டாப் ஹீரோவோட டாப் ஃபிலிம்ஸில் ஒரு ஃபிலிமை வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆக்டர் தளபதியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பாக்கி படத்தை ரீ ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆக்டர் அஜித் குமாரோட மங்காத்தா படத்தையும் ரீ ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆக்டர் சூர்யாவோட அயன் படத்தையும் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த படம்லாம் தியேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆகும்போது ஒரு நல்ல கலெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சூர்யாவோட வாரணமாயும் ரிலீஸ் பண்ணி ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்லேயும் வேறு லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸ் பின்னி படல எடுத்துருக்கு. அதே மாதிரி விஜயை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட படம் இப்போ ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. தொல்லாத மனம் தொல்லும் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஓல்டு மூவியெல்லாம் ரிலீஸ் பண்ணி இப்போ வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி கில்லி படத்தையும் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அஜித் சாரை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா காதல் மன்னு சொல்லிட்டு அவரோட ஓல்டு மூவியையும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நல்லா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா சென்னையில் கமலம் சினிமாஸில் பார்த்திங்கன்னா டிவியில் போடுற மாதிரி ஓல்டு ஃபிலிம் எல்லாம் இப்போ போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ரீரிலீஸ் ஒரு கலாச்சாரம் நல்லா ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே இதுக்கான அஃபிஷியல் அப்டேட், அதாவது துப்பாக்கி ஐலேண்ட் மங்காத்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ரீரிலீஸ்க்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? நீங்கள் எந்தெந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணால் எப்படி பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.